வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் இன்சர்ட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேபிள் டிவியில் பவர் இன்சர்ட்டரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன டைப்பில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் இன்சர்ட்டர் மெயினாக எதுக்குன்னா, ஒரு நோட்டிலிருந்து போகிற சிக்னல் கூட இந்த 60 வோல்ட் இன்ஜெக்டர் பவரையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான். இதை வந்து ரெண்டு டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பவரையும் ஆர்வையும் மிக்ஸ் பண்ணலாம், அடுத்து மிக்ஸ் ஆகி வரதை தனித்தனியாக பிரிக்கலாம். இந்த ரெண்டையும் லைவாகவே டெஸ்ட் பண்ணி காட்டுதேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அதாவது ஒரு 100 மீட்டருக்கு அடுத்து ஒரு வீட்டில் கொண்டு இன்ஜெக்டர் வச்சு அந்த பவரில் இந்த நோடை ஆன் பண்ணி அதே ஒயரில் ரிட்டர்ன் இந்த நோடில் உள்ள சிக்னலை அந்த வீட்டுக்கு கொடுக்கணும். அதாவது அந்த வீட்டுக்கும் இந்த நோடுக்கும் இடையில இந்த ஒரே ஒரு 100 மீட்டர் ஒயர் மட்டும் தான் கிடக்கணும். ஆனால் பவர் அங்கேருந்து இந்த நோடுக்கு வரணும், இங்கேருந்து சிக்னல் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் கண்டி தான் இந்த வீடியோ. இதை லைவாகவே நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுதேன். இதுக்கு வந்து ஒரு ஏசி இன்ஜெக்டர், ஒரு 100 மீட்டர் ஒயரு, ஒரு ஏசி நோடு வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். அரசு கேபிள் டிரான்ஸ்மிட் சிக்னல் இன்புட் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு எந்தெந்த போர்ட்டில் எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் ஏசி அவுட்டு ஆர்எஃப் அப்படின்னு 3 போர்ட் இருக்குது. இதில் வந்து 2 டைப் உண்டு. இந்த மாதிரி பெரிய டைப் இதுக்குனால வந்து இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன டைப் தான் வருது. இதில் இன்னு ஏசி அவுட்டு அப்படின்னு 3 தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 3ல எதாவது எதாவதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லுறேன். ஏசியில் வந்து நீங்கள் 60 வோல்ட் இன்புட்டும் உள்ளே கொடுத்துக்கலாம், இல்லை இங்கேருந்து வெளியும் எடுத்துக்கலாம். இதுக்கு வேலை செய்யுது. அவுட்டு எதுக்குன்னா, ஏசியும் ஆர்எஃப் மிக்ஸ் ஆகி வந்தீங்கன்னா ரெண்டையும் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஆர்எஃப் இன் வந்து நோடில் உள்ள ஆர்எஃப் இன்புட்டையும் கொடுத்துக்கலாம், நோட்ல இருந்து ரிட்டர்ன் வந்துன்னா அதை தனியாகவும் எடுத்துக்கலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏசி போர்ட்டில் வந்து பவர் மட்டும்தான் ஒன்று வரும் இல்லை உள்ள கொடுக்கலாம், அவுட் போர்ட்டில் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி மட்டும்தான் வரும், அதுக்கடுத்து இன்புட் போர்ட்டில் வந்து ஆர்எஃப் மட்டும்தான் வரும், வரும் இல்லை நம்ம உள்ளே கொடுக்கலாம், ஆனால் ஏசி வந்து வராது. இவ்வளோதான் இதோட கான்செப்ட். இப்போ இதை வந்து உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இதில் இருந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு துண்டு வேறு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். அடுத்து அந்த வோல்ட்டை வந்து கொண்டு இந்த நோட் ஆன் பண்ண போகிறோம். இந்த நோட்லேருந்து சிக்னலை ரிட்டர்ன் இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ வந்து இன்ஜெக்டர் வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். 54 வோல்ட் வந்து வருது. இப்போ இந்த வோல்ட்டை வந்து அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, பவர் இன்சர்ட்டரோட ஏசியில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஏசியில் கொடுக்க அந்த 54 வோல்ட் என்ன ஆகும்னா, நேராக அப்படியே அவுட்டில் வந்து வரும். இந்த அவுட்டை தூக்கி அப்படியே இந்த 100 மீட்டர் ஒயரோட ஒரு சைடில் வந்து கொடுக்கும். இப்போ என்ன ஆகும்னா, வார 54 வோல்ட்டு நேராக அப்படியே ஏசி டு அவுட்டில் வந்து நேராக இந்த எண்டுக்கு வந்து வந்துடும். இதை வந்து அப்படியே இந்த நோடு கிட்ட இன்னொரு பவர் இன்சர்ட்டர் வந்து போடணும். இந்த மாதிரி இந்த பவர் இன்சர்ட்டரில் என்ன பண்ணணும்னா, அங்கிருந்து வார வோல்ட்டை வந்து அப்படியே எடுத்து அவுட்டில் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த அவுட்டில் வர 54 வோல்ட்டு அப்படியே நேராக இங்கே வந்துடும். இந்த 54 உள்ளே போய் இந்த ஏசியில் அப்படியே 54 வோல்ட் வந்து வெளியே வரும். அதை அப்படியே எடுத்து நோடுக்கு வந்து கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதில் 54 வோல்ட் வருதா அப்படின்னு பார்ப்போம். இன்ஜெக்டர் வந்து ஆன் பண்ணிவிடுவோம். கரெக்டாக 1.6 வோல்ட்டு லாஸ் ஆகி 52.3 வோல்ட் வந்து வருது. இது வந்து புது ஒயரு, பழைய ஒயர்லன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் வோல்ட் வந்து லாஸ் ஆக தான் செய்யும். ஓகே, நோடு ஆன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கஸ்டமர் வீட்டில் கிடக்க இந்த ஏசி இன்ஜெக்டரு 100 மீட்டர் தாண்டி இந்த கிடக்க நோடு, ரெண்டுக்கும் இடையில ஒரு பவர் இன்சர்ட்டர், ரெண்டு பவர் இன்சர்ட்டர் போட்டிருக்கோம். இந்த சைடு ஒன்று, இந்த நோடு கிட்ட ஒன்று. இப்போ இங்கேருந்து வாரத ஏசியில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 54 வோல்ட் அப்படியே அவுட்டில் வந்து 100 மீட்டர் தாண்டி இங்கே வந்துடுது. இந்த சைடு ஒரு பவர் இன்சர்ட்டர் போட்டுருக்கோம். இதை அங்கேருந்து வார வோல்ட் அப்படியே அவுட்டில் கொடுக்கும், கொடுத்து ஏசி எடுத்து நோடு கொடுத்துருந்தோம். அதாவது 54 வோல்ட் அப்படியே வந்து ஏசி மட்டும் நோடு கொடுத்துருந்தோம். அதுபோக ரெண்டு பக்கமே ஆர்எஃப் இன்போர்ட் வந்து சும்மா இருக்குது. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நோடோட அவுட்டில் இருந்து எடுத்து அந்த இன்போர்ட்டில் கொடுக்கும். எதனால் அப்படின்னா, நமக்கு வோல்ட் அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து சிக்னல் அங்கே போகணும். அதுக்காண்டி இப்போ ஃபஸ்ட்டு 100 மீட்டருக்கு இந்த பக்கம் நோடு கிட்ட எவ்வளவு ஆர்எஃப் வந்து வருது அப்படின்னு பார்த்துக்குவோம்.
புது வருங்கனால கட்டாயம் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 20 dB லாஸ் ஆகும். எவ்வளோ இருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து 93.41 mA இருக்கு. இது அப்படியே எடுத்து பவர் இன்சர்ட்டரோட இன்போர்ட்டில் வந்து கொடுக்கும். சில பவர் இன்சர்ட்டரில் வந்து ஆர்எஃப் கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு பவர் இன்சர்ட்டர்லையுமே இதில் வந்து இன்னும் போட்டிருக்கு, இதில் வந்து ஆர்எஃப்னு போட்டிருக்கு. இன்னும்னாலும் ஆர்எஃப்னாலும் சேம் தான். ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து வர பொருள் அந்த நோட் ஆன் ஆகி நோடுல உள்ள சிக்னல் அப்படியே அதே ஒயரில் ரிட்டர்ன் இந்த பக்கம் வந்துடும். அதுவும் இந்த பவர் இன்சர்ட்டில் இந்த ஆர்எஃப் இன்போர்ட்டில் வந்து வந்திருக்கும். இதை உங்களுக்கு ஒரு மீட்டரில் கொடுத்து காட்டுனேன். ஓகே, அங்கே 93 dB வந்தது, இங்கே 75 dB வருது. அப்படி பார்த்தா அந்த ஒயர் வந்து நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 19 dB வந்து லாஸ் ஆகிருக்கு. புது ஒயரில் லாஸ்ட் பாயிண்ட் வந்து போக போக வருஷம் ஆகும்போது ஒயர் வந்து லாஸ் ஆகதான் செய்யும். புதுசுலேயே ஒரு லாஸ் வந்து இருக்கு. இப்போ சிக்னலு 100 மீட்டர் தாண்டி இந்த பக்கம் 75 dB வந்துட்டு இது அப்படியே அந்த கஸ்டமர் விட்டு செட்டாப் பாக்ஸில் எல்லாம் நீங்கள் டேப்பாக போட்டு தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பவர் வந்து வராது, அதாவது ஆர்எஃப் மட்டும்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 75 வந்த இடத்துல அப்படியே பவர் வந்து காட்டுதேன். பவர் வந்து இந்த பக்கம் வந்து வராது, அதாவது பவர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 100 மீட்டருக்கு இங்கேருந்து நீங்கள் பவரை ஒரு ஒயரில் கொண்டு போய் அந்த நோடை ஆன் பண்ணிட்டு அந்த நோடிலிருந்து வர சிக்னலை அப்படியே அதே 100 மீட்டரில் ரிட்டர்ன் கொண்டு வந்து அதே கஸ்டமர் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கான்செப்ட் படி. அடுத்து அடுத்த கான்செப்ட் வந்து பார்ப்போம். அடுத்த கான்செப்ட் என்னென்னா, ஆர்எஃபையும் பவரையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இப்போ வர இன்ஜெக்டர்லேயே இதில் ஆர்எஃப் கொடுத்தோம்னா இதே மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் கொண்டு போயிடும். அதுக்கடுத்து நோடுலேயுமே இங்கூடி நம்ம இப்போ பவர் கொடுத்து இந்த நோடை ஆன் பண்ணுதோம், ஃபீஸ் போட்டிருந்தோம்னா ஆர்எஃப் பவர் மிக்ஸ் ஆகி இந்த ஒயரில் போகும். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் இல்லாமல் பழைய டைப் இன்ஜெக்டராக இருந்தாலோ, இல்லை ஒருவேளை ஃபீஸ் ஹோல்டரில் பிரச்சனை அவுட்டில் பவர் வரல அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த பவர் இன்செக்டரை போட்டு யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார பவரை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2-way ஸ்பிளிட்ரு வந்து எடுத்துக்கிடுதோம், ஆல்பா ஸ்பிளிட்ரு. இது வந்து என்ன பண்ணோம்னா வார பவர் 54 வோல்ட் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிடும். பிரித்ததில் ஒன்று எடுத்து அந்த நோடுக்கே கொடுத்து நோடை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதுல இருந்து வர 54 வோல்ட்டை ஒரு ஆல்பா ஸ்பிளிட்டர் போட்டு ரெண்டா பிரிச்சு இந்த நோடை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல இன்னொரு சைட்லயும் பவர் வந்து வரும், இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு போறோம். இப்போ இந்த நோட் ஆன் ஆன போக மீதி எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்ப்போம். அம்பத்தி 2 வோல்ட் வருது, பரவாயில்ல. இந்த நோடு 2 வோல்ட் தான் சாப்பிடுது, அப்படி பார்த்தா கம்மியாக தான் சாப்பிடுது. சில நோட்லாம் 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு, அதான் ஆவாத நோட்லாம் 7 வோல்ட் வரை சாப்பிடும். இப்போ இந்த இடத்துல பவர் வருது, இந்த நோடில் இந்த ஆர்எஃப் வருது. இந்த ரெண்டையும் இப்போ வந்து இங்கே ஃபீஸ் போட்டாலே மிக்ஸ் ஆகும். ஃபீஸ் ஹோல்டர் வேலை செய்யலை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை எடுத்து அப்படியே நேராக ஏசியில் வந்து கொடுக்கணும், அதாவது இதோட ஏசியில் வந்து கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்எஃப் எடுத்து இந்த இன்னில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஏசியும் இந்த ஆர்எஃப் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த அவுட்டில் வந்து வரும். இது வந்து நோடு கிட்ட தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஜெக்டர் இடையில கிடக்கு, சிக்னல் அந்த இடத்துல ஒரு 70 dB வருதுன்னா அந்த இடத்துல கூட இந்த மாதிரி பவர் இன்செக்டர் போட்டு அந்த இடத்துல உள்ள 70 dB யும் நீங்கள் பவரையும் மிக்ஸ் பண்ணி கூட கொண்டு போகலாம்.
இந்த மாதிரி நோடு கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, எந்த இடத்துக்குனாலும் இந்த மாதிரி பவர் இன்சர்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதில் மெயினாக ஒரு ப்ளஸ் இருக்குது, அதாவது இன்கேஸ் இந்த நோடு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதாவது நிறைய பேர் இந்த ஏசி நோடு போட்டிருக்காங்க, இந்த பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதாவது என்ன இருக்குன்னா, இந்த நோடில் ஃபீஸ் இங்கூடி பவர் கொடுத்து இல்லை ஃபீஸ் போட்டு அடுத்த நோடு கொண்டு போகும்போது இந்த நோடு ரிப்பேர் ஆகிட்டுனா அவுட்டில் வந்து பவர் தள்ளாது, அப்படியே இதோட நின்றோம். அப்போ தொடர்ச்சி அஞ்சு நோடு கிடந்ததுன்னா மொதல் நோடு ரிப்பேர் ஆனதுன்னா வரிசை அஞ்சு நோடும் ஆஃப் ஆயிரும். அப்போ அந்த நோடு முன்னே இந்த மாதிரி ஸ்பிளிட்டர் போட்டு பிரித்து பவரை ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி பவர் இன்சர்ட்டர் போட்டு வெளியே கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் இந்த நோடு ரிப்பேர் ஆனாலும் அடுத்த நோடுக்கு பவர் போயிட்டுருக்கிறோம், அதாவது மீதி நாலு நோடு வந்து பவர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபைனலாக ஒருவேளை நம்ம ஆர்எஃப்ஐயும் ஏசி பவரையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒயரில் கொண்டு போகிறோம், அப்போ அதை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த ஒயரில் வந்து பவரும் ஆர்எஃப்ஐ ரெண்டுமே சேமாக வருது, இதில் ஆர்எஃப் வருது, பவர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். 60 வோல்ட் வருது. இப்போ இதை வந்து ஒரு பவர் இன்சர்ட்டரில் நம்ம கொடுக்கறது வழியாக நம்ம வந்து மிக்ஸ் ஆகி வரதையும் நம்ம ரெண்டாம் அடி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பவர் இன்சர்ட்டில் அவுட்டுங்க போர்ட்டில் வந்து கொடுக்கணும், கரெக்டாக அவுட்டில் கொடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் ஆகி வரதை வந்து அவுட் போர்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்கும்னா ஏசியில் ஏசி மட்டும் தனியாக பிரிஞ்சிடும், ஆர்எஃப் இன்ல இன்னும் தனியாக பிரிஞ்சிடும், இந்த இதில் வந்து ஏசி வந்து வராது, ஏசி போர்ட்டில் மட்டும்தான் ஏசி வரும், ஆர்எஃப் இன் போர்ட்டில் ஆர்எஃப் மட்டும்தான் வரும், அதில் ஏசி வந்து வராது. அதையுமே உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அதே 60 வோல்ட் வந்து இதில் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆர்எஃப் இன்புட்டில் வந்து கொடுத்துருக்கேன், இதில் வந்து ஏசி வந்து பிளாக் பண்ணிடும், ஆர்எஃப் மட்டும் தனியாக வரும். இதோ ஆர்எஃப் வந்துருச்சு, இதில் ஏசி வருதான்னு பார்ப்போம், ஏசி வந்து வரல. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்தாலும் பவர் இன்சர்ட்டரை வச்சு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், எதை எந்த இடத்துல பயன்படுத்துங்கிறத பொறுத்து தான் பவர் இன்சர்ட்டரை யூஸ் பண்ணுறது. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள் ஸ்பேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.